ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. புரியுதா? பேச முடியும்னு நம்பிக்கை வந்திருக்கா? இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு கேள்வியாக சின்ன சின்ன கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்கிறத விட என்ன பண்ணலான்னா, ஒரு கேள்வியை இன்னொரு விஷயத்தோடு சேர்த்து பேசலாம். இப்போது போன ப்ரோக்ராமில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்க பாருங்கள். நீங்கள் எப்படி சார் சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டூ யூ மேனேஜ்னு கேட்டோம். ஹவு டு யூ மேனேஜ், ஹவு டு யூ மேனேஜ்னா எப்படி சமாளிக்கிறீங்க? ஓகே, இன்னொரு விஷயம் அடிக்கடி சொன்னோம், ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படிப்பா தெரியும்னு கேட்டால், ஹவு டு யூ KNOW போட்டு ஹவு டு யூ நோ தட். ஹவு டு யூ நோ தட்னு சொன்னால் உனக்கு அது எப்படி தெரியும், உனக்கு அது எப்படி தெரியும்? இதே ஏரியாவில் நான் இருக்கேன், எனக்கு தெரியல பக்கத்து தெருவில் நடந்த விஷயம், நீ எங்கேயோ இருக்கிற, கரெக்டாக சொல்கிறப்பா தெரியும்னு சொன்னால் ஹவு டு யூ நோ தட், கரெக்டுங்களா? இப்போ அடுத்த ஒரு தான் பாருங்க, ஹவு டு ஐ நோ, ஹவு டு ஐ நோ. திரைப்படத்தில் அடிக்கடி கேட்ட ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? அப்போ ஹவு டு ஐ நோன்னா எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? இப்போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம், ஹவு டு யூ நோ தட்னு ஒரு வார்த்தை இருக்கேன், இது வந்து ஒரு கேள்வி தானே? சரி, ஆமாம், நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இதாகிச்சிட்டுமா? ஏற்கனவே இதெல்லாம் எழுதியிருக்கோம், புதுசாக ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா? சரி, எழுதிங்க. ஹவு டு யூ MANAGE மேனேஜ் அப்படின்னா சமாளிக்கிறது. ஹவு டு யூ மேனேஜ், ஹவு டு யூ நோ தட்னு சொன்னால் அது உனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஹவு டு ஐ நோன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஓகேயா? இதை எழுதிட்டீங்களா? இதை அழிக்கிறேன். ஓகே, இப்போது பார்க்கலாம், நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லலாம்? முதல்ல நம்ம என்ன பண்ணலன்னா, உனக்கு எப்படி தெரியும்னு ஒன்று பார்த்துடலாம். இதே இதுதான் இங்கே எழுதுறேன், ஹவு டு யூ நோ, THAT போட்டுறேன், தட் உனக்கு எப்படி தெரியும், நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும், நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும், எப்படி சொல்லலாம்? ஹவு டு யூ நோ தட் I am here. என்ன பண்ணீங்க? I am here. இதை போல் எழுதும்போது நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நடத்தும் போது புரியும், நடத்தும் போது ஈஸியாக புரியும், ஏன்னா தமிழ் அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேக்கெட்டில் அழகாக நான் இங்கே இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்னு தமிழ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதை பேசும்போது ஈஸியாக வரும், புரியுங்களா? இப்போ நம்ம பெரும்பாலான நம்ம விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் பூரா தமிழில் தான் இருக்குது, அதைத்தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறோம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடணும், ஒரு ஸ்டேஜில் நிறுத்திடணும். ஏன்னு கேட்டால், ஒரு ஒரு வாக்கியமாக நான் திங்க் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்குள்ளே எழுத்தாப்பில் இருக்கிற ஆள் பொறுமை எழுந்து போயிடுவார். அப்போ என்ன பண்ணணும், கடகடன்னு வரணும். உனக்கு எப்படி தெரியும்னா, ஹவு டு யூ நோ தட் ஐ ஆம் ஹியர், இங்கே நான் இருக்கிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்போ அடுத்து ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா, கொஞ்சம் மாற்றி வரலாமா? சரி, ஆமாம், நான் இங்கே இருக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்லிடாது, நான் இங்கே இருக்கேன்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லணும். நான் இங்கே இருக்கிறேன்றது இங்கே இருக்கு, பார் அவர் அங்கே தான் இருக்கார். ஓகே, இப்போ இதுக்கு முன்னால் சேர வேண்டிய விஷயம், யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லணும். யாருக்கிட்டையும் ஒரு விஷயத்தை சொல்லிடாதேன்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டோன்ட் போட்டிங்க, வெரி குட். சொல்லாத, சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? டெல், யார்கிட்டையும், எனிபடி போட்டு, THAT போட்டு, தட் போட்டு, ஐ எம் போட்டு, ஹியர் போடுங்க. டோன்ட் டெல் எனிபடி தட் ஐ எம் ஹியர் அப்படின்னு சொன்னால், நான் இங்கே இருக்கிறேன் என்று யாரிடமும் சொல்லாதே. சொல்ல முடியுமா? இப்போ ஈஸியாக இருக்கா? ஓகே, மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.